வெல்கம் டு வைல்ட் கேட்ச். ஆமா அங்க ஐவரோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வியட்நாம் சீரிஸ்ல என்ன பார்க்க போறோம்னா அங்க உள்ள ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ், முக்கியமா வந்து பைனாப்பிள். நம்ம ஊர் கரன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40,000 டாங்ன்றாங்க. அதாவது சாரி, அவங்க ஊர் கரன்சிக்கு வந்து 40,000 டாங். நம்ம நாட்டு கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 135 ரூபீஸ் தான் வருது. வியட்நாமில் கொஞ்சம் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தாலும் இல்லை நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் இங்கெல்லாம் கொஞ்சம் ஃபுட்டு வந்து ஸ்மெல் வருது. ஸோ எனக்கு எதுவும் செட் ஆகல. ஸோ அதனால் நான் டெய்லி வந்து ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். 135 ரூபாய்க்கு வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஒரு ஒரு ஃபுல் ஒன்றுலேருந்து ஒரு 2 பைனாப்பிள் வரைக்கும் கட் பண்ணி தராங்க. அதுவும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அதாவது பைனாப்பிள், வாட்டர்மெலன், கொய்யாக்காய் எல்லாமே இருக்குது. ப்ராப்பராக கட் பண்ணி உங்களுக்கு தராங்க. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் நினச்சிட்டு வேறு எல்லாமே இதான். அப்படி ஒன்றும் எனக்கு ஃபுட் எதுவும் செட் ஆகலை. ஸோ பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துறாங்க. வியட்நாமில் ஹோச்சிமன் சிட்டியில் எங்கேனாலும் வந்து ஒரு 2 தெருக்கு ஒரு கடை இந்த மாதிரி இருக்கும். ஆனால் கடையை மட்டும் நீங்கள் பார்த்து வாங்குங்க. ஏன்னா ஒரு சில கடை வந்து நீட்டாக ப்ராப்பர் க்ளீன் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில கடையெல்லாம் வந்து அன்ஹைஜீனாக இருக்கும். ஸோ நீங்கள் மெயினாக 1-2 ஷாப் பார்த்துட்டு வாங்குறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி பார்த்த கடையிலலாம் அவன் க்ளோஸே போடலை. ஸோ 2 விதமான பொடி தராங்க. ஒன்று கொஞ்சம் மாதிரி ஒரு மாதிரி பெப்பர் அந்த டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வெறும் மிளகா பொடியும் உப்பும் போட்டு கொடுத்துருந்தாங்க. இதில் உங்களுக்கு ஃப்ளேவர்ஸும் இருக்குது, அதாவது ஊறுகாய் மாதிரி ஒரு ஆப்ஷன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா புளித்தொக்கு மாதிரி கொடுக்குறாங்க. பட் நான் வெறும் எப்பயும் போல் சால்ட் அண்டு சில்லி மட்டும் வாங்கிட்டேன் நான். தேங்க்யூ.